உடைஞ்சிருச்சு. உண்டிங்களா? ரம்மி உடைஞ்சிருச்சியா? உன்னோட பெரிய தொலையா போச்ச. யாருது? ஊருக்கு புதுசா இருக்கு. எதுக்கு வர்றான்? நம்ம கிராமத்துல பெட்ரோல் கிடைக்குமான்னு கண்டுபிடிக்க இன்ஜினியர் வர்றான் போல் இருக்கு. நம்ம ஊர்ல தோணுனா எலும்பு கூட தான் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்காதாக்கும். ஆனா அது இல்லனே, நம்ம ஊருக்கு நம்ம ஊர்ல காடுறா இருக்கான்னு பாக்குறதுக்கு டாக்டர் வரானே. காடுறா காடுறா காடுறா. நம்ம ஊர்லயா? ஏன் காடுறா? ஓ சுத்திட்டானா? விட்டா எரிச்சிருப்பேப்பா. அவன்டே கட்டுறே. எரிக்கலாமா வேண்டாமண்ணா? இத போய் அவன்கிட்ட கேட்கணும் எதுக்கு வந்திருக்கேன்னு. அது சரி. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். நான் இந்த ஊருக்கு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாம் நல்லா தெரியும். நீங்க யாருன்னு தெரியும். தெரியுமா? தெரியாம ஃபுல் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க பட்டணத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க. நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன் சார். நான் பட்டணத்துல இருக்கிற காலேஜ்ல சித்த வைத்தியம் படிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல கொல்லிமலையில மருந்துக்கு தேவைப்படுற மூலிகைங்க நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா இந்த ஊர்ல தங்கி ஆராய்ச்சி பண்ணலாம்னு வந்திருக்கேன். நான் இந்த ஊர்ல தங்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும். இங்க தங்கறதுக்கு நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது, பஞ்சாயத்தையே கூட்டி முடிவு பண்ணணும். நான் என்ன பண்றேன், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன தலைவர் அப்படி கூப்பிடுங்க? பசங்கள ஐயா, நம்மளாலே. நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆளை நடுத்தர உள்ள என் வீடு இருக்குல்ல அங்க கொண்டு போய் தங்க வைங்க. அந்த வீட்டுல பேர் இருக்குதுங்களா? பரவாயில்ல வாப்பா. தூக்கு தூக்க. மிஸ்டர் போச்சு. மேல ஊத்துறதுல இன்னொருத்தர் வந்து கதவை தட்டவே கூடாது. ஒன்ன பக்கத்தக்க வந்திருக்காரு. நல்ல வரவேற்பு. கொஞ்சம் உள்ள வரீங்களா? தொடக்க துண்டு தரேன். சனியனுங்களா? எல்லாம் உங்களால வந்த வேணே. வாங்க. என்னங்க இப்படி அரிக்குது? ஆமாங்க, இது அரிக்கிற இல. இந்த பசங்க கதவை தட்டி கலடா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மேல ஊத்தலாம் நினைச்சா அது உங்க மேல பட்டுருச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்துங்க இந்த காட்டுல இருக்கிற மூலிகைங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணலான்னு வந்தேங்க. இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தான் மூலிகை விஷயமா அடிக்கடி காட்டுக்குள்ள போறதா சொன்னாங்க. உங்க உதவியோட காட்டுக்குள்ள போகலான்னு கேட்க வந்தேன். வந்த இடத்துல பரவாயில்ல, வழிகாட்டுவீங்கல்ல? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளையோட தனியா போனா அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. அதனால எங்க அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன். சீக்கிரமா கேட்டு சொல்லுங்க, வரேன். வீட்டுக்கு போய் மறக்காம குடிச்சிருங்க. வாங்க அண்ணே உட்காருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். இந்தாமா இத எடுத்துட்டு போய் குழந்தை வயசுல மூணு வேளை தடவி விடு. தாய்ப்பால் தவிர வேற எதுவும் குடுக்காத. என்ன, நாளை காலைல வந்து என்ன பாரு. சரிமா. அண்ணே. தங்கச்சி, ஒரு முக்கியமான வேலையை ஊருக்கு போறமா, போயிட்டு வந்துடுற. சரியும் அண்ணே, நம்ம தங்கச்சி நினைவு நாளுக்காக தானே போறீங்க? ஆமாமா, வர்ற வெள்ளிக்கிழமையோட ஒரு வருஷம் ஆக போகுது. சரிமா, ஊருக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்தும் கல்யாணத்தை முடிச்சிட்டேனா என் கடமை எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னு நான் உனக்கு பாரமா இருக்கேனா? சிச்சி, பேராசம்மா புரியல.
இந்த தாய்மாமனுக்கு சீக்கிரம் ஒரு குட்டி மருமகனை பார்க்கணும்ன்ற ஆசை. போங்க அண்ணே. இப்படியே வெக்கப்பட்டு கனா கண்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, மூலிகை ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வழிகாட்ட சொன்னாரு. நான் போயிட்டு வரட்டுமா? வழிகாட்ட தான் நம்ம போயிட்டு வா. ஜாக்கிரதை. என்னது, கிளம்பும் போதே பெரிய தூக்கோட கிளம்பியாச்சு? உனக்கெல்லாம் இந்த காட்டை பத்தி தெரியாது. காலையில போனா திரும்பி வரதுக்கு சாயங்காலம் ஆகும். அது வரைக்கும் நம்மளால பசி தாங்க முடியாதுப்பா. உனக்கு வழி காட்டணுங்கிறதுக்காக நான் பண்ணி கிடக்கணுமா? அதான் நான் தயாரா வந்துட்டேன். பிரகாஷ் அண்ணே, மீனாட்சி அக்கா மாதிரி யாருமே சமைக்க முடியாது. ஏண்டா அவ்வளவு மோசமா இருக்கும்? சாச்சா, பிரமாதமா இருக்கும்னா சாப்பிட்ட கைய முன்னாடிக்கு மணக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஓஹோ, அப்போ உங்க அக்காவை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த கிண்டல் கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்ட இந்த காட்டுக்கு வழி காட்டுறதுக்கெல்லாம் நான் வரல. சும்மா தமாஷுக்கு சொன்னேன். வா, ரொம்ப கோச்சுக்கிறிய. என்னது, லட்சுமி அக்கா வீட்டுல குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. எங்க போயிட்டாங்க? ஐயோ, இல்லடா இல்லடா, ராஜா வா 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 வா. ஏன் அப்படி குழந்தை கத்த விடுற? ஏய் ரங்கராஜா, மீனாட்சிக்கு வைத்தியத்துக்குன்னு ஒரு வீட்டுல நுழைஞ்சா எப்ப வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. வா, நம்ம கேட்டுக்கலாம். டேய் கரெக்ட்டா, நாம போய் புது தெருல ரிகார்ட் டான்ஸ் இருக்கு, போய் பாத்து வரலாம். வா, நீங்க எங்க உட்காந்துருங்க, நாங்க வர்றோம். டேய் என்னடா, என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? சே, நான் என்ன பண்றது மீனாட்சி? குடிக்கிறதே தொழிலா நினைக்கிறேன். புருஷனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து போச்சு. ஒலை வச்சு ரெண்டு நாள் ஆகுது. அதான பாத்தேன், தட்டில இருந்தாதானே ஆப்பையில வரும். பௌத்த காய போட்டு குழந்தைக்கு மாற காட்டுறது ஒண்ணுதான், பொம்மையை வச்சுக்கிட்டு வித்த காட்டுறது ஒண்ணுதான். அது வயிறு நிறைஞ்சா தானே அழுகையை நிறுத்தும். இதுல சாப்பாடு இருக்கு, முதல்ல எடுத்து சாப்பிடு. நீ காட்டுக்குள்ள போயிட்டு சாயந்தரமா வர்றவா, நீயே எடுத்துட்டு போமா. இந்த கதையெல்லாம் வச்சுக்காத, முதல்ல சாப்பிடு. வேண்டாம் மீனாட்சி. அட புடிக்கா, நான் வரேன். எங்க பசங்களை காணோம்? அவனுக்கு பழைய அனுபவத்துல நீ வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ நினைச்சு பயந்து ஓடிட்டானுங்க. அடப்பாவீங்களா? சரி சரி, வா நம்ம போலாம். காட்டுக்குள்ள போகும்போது எந்த ஆபத்தும் இல்லாம திரும்பி வரணும்னு நாங்கெல்லாம் இந்த சாமியை தான் வேண்டிக்குவோம். நீ கும்பிட்டுக்கையா? வா. யோ, பார்த்து நடந்து வாயா. இந்த இடத்துல எல்லாம் விஷமுள்ள நிறைய இருக்கும், குத்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த இலைய பத்தியா, இத சுடு தண்ணியில போட்டு ஆவி பிடிச்சா தலைவலி, ஜலதோஷம், தலபாரம் எல்லாம் சரியா போயிடும். அங்க பாரு, இத அரைச்சு பத்து போட்டேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு பெரிய எலும்பு முறிவா இருந்தாலும் இரும்பு மாதிரி அப்படியே ஒட்டிக்கும். இந்த வயத்த வலின்னு துடிச்சுக்கிட்டே வரவனுக்கு இந்த வேற அரைச்சு ஒரு தரம் கஷாயம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, சிரிச்சுக்கிட்டே போவா. இந்த இலைய பத்தியா? யோ, என்னையா, நானும் அப்பத்துல இருந்து தலைவலிக்கு இந்த மூலிகை, வயத்த வலிக்கு இந்த மூலிகை, தொண்டை தண்ணி வந்து கத்திட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு என்னமோ கண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்க, என்னது அது? அப்படி இல்ல, இப்ப பார். யோ, என்னையாது, எட்டி இருக்கிற மலையில பக்கத்துல தெரியுது. இது எட்டி இருக்கிற மலையை மட்டும் பக்கத்துல காட்டாது, ஒருத்தர் மனசுல என்ன இருக்கணும் காட்டும். உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லட்டுமா? ரொம்ப மோசையா நீ. போண்டா, இது உன் கையில இருந்தா நீ வச்சு சும்மா இருக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். மழை வர்ற மாதிரி இருக்கு, பாபா சீக்கிரம் போயிடலாம். என்ன இப்படி திடீர்னு மழை வந்துச்சு? இந்த ஊர்ல அப்படிதான், அப்பப்ப மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், ஒரு நேரத்துல ரெண்டு சேர்ந்தே வரும். மலை பிரதேசமே அப்படித்தானே. பாடு
பூவால் மஞ்சம் போடு நெஞ்சமே எங்கே உன்னையே தேடுது கதைக்கு தொடக்கம் தரட்டுமா தொடங்கி நடத்தி முடிக்கும் வரைக்கும் துணைக்கு வரட்டுமா வாமையில அழகிய தேகம் அருகில் மோகம் இதழ்களினாலே இதழ் சுடும் நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் கள்ளம் கபடம் இல்லாத பேச்சு குழந்தைத்தனமான விளையாட்டு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அன்னைக்கு நீ என் மேல பச்சளை தண்ணியை ஊத்தினப்போ நீ ஒரு விவரம் தெரியாத குழந்தைன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் உன்னோட பழகும் போதுதான் உன் மனசு எவ்வளவு பக்குவமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதான் என் மனசுல ஏற்பட்ட ஆசைய தயங்காம சொல்லிட்டேன் குங்கும குழி விழுந்த சிங்காரே உன்னை சேதனைக்க போறா இந்த சோமாரி வணக்கம் இந்த குட்டி உள்ள வையா சீக்கிரம் குடி குடி
இன்னைக்கு இது போதும். யார் வந்துருக்காங்க பாரு, மாறினேரி பெரிய பண்ணியே வந்துருக்கு. நீங்களா? நான்தா. நேத்து ராத்திரி எங்க ஊர் மேடையில நீ ஆடிட்டு வந்துட்ட, ஆனா உன்றாட்டம் என் மனசுல இருந்து நிக்கவே இல்ல. அதனாலதான் வண்டியை கட்டிட்டு வந்துட்டேன். எல்லாம் வேற அச்சாரம் தான். இன்னும் குடுப்பிடல, தோட்டம் தோட்டத்து வக்கலாவு எல்லாம் உனக்குதான் கொண்டு வருவிடலோ. அப்படியா? எனக்கு கூட நேத்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல உங்க மூஞ்சி மட்டும்தான் எல்லா மாதிரி பளிச்சுன்னு தெரிஞ்சது. அந்த நினைப்புல நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்லைங்க. சரி சரி, உள்ள போய் பேசிக்கலவா. அங்கதான் ஒரு சிக்கல். இந்த இளங்காட்டி எம்எல்ஏ இல்ல, அவரு திடீர்னு வந்துட்டாரு, உள்ளதான் இருக்காரு. அவருக்கு எதுவும் தெரியாது, தெரு பக்கமா வந்தா ஓட்டு போட்டவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்களேன்னு கொல்ல பக்கமா வந்தாரு. எப்ப போவாரு? ஏதோ சட்டசபை கூட்டம் இருக்கு, பட்டணத்துக்கு போறேன்னு பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாராம். நாலு நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நானு ஒரு வாரம் கழிச்சே வார. ஏமாத்த மாட்டீங்களா? கண்டிப்பா வார.